எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, நான் உங்கள் சஞ்சு. ஸோ இன்றைக்கி காலையில் நியூஸ் பேப்பரில் நமக்கு ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ வந்து காக்கி சட்டை போட ஆசையாக இருக்கவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடச்சி, நம்ம எஸ்ஐ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து அதை தொடர்ந்து ஸ்டேஷன் ஆஃபீஸர், அதாவது நமக்கு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ்லேருந்து ஸ்டேஷன் ஆஃபீஸர் நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல ஷார்ட் நோட்டீஸ் நமக்கு 5ஆம் தேதி வந்திருந்து. ஸோ இது நமக்கு இப்போ 23rd இன்றைக்கி நமக்கு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எப்போ போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வகுப்புவாரி இடஒதுக்கீடு, அதாவது நமக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எப்போவும் உள்ளது பின்பற்றப்படும் அப்படிங்கிறதையும் நமக்கு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறது வந்து எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு, நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருந்தா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு யூஜி டிகிரி, அதாவது வந்து நார்மலாக ஒரு பிஏ பிஎஸ்சி இன்ஜினியரிங்கு நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். காலேஜில் போய் ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுடைய ஏஜ் லிமிட் என்ன, வயது இருந்தால் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கலாம் நீங்கள். ஸோ ஒவ்வொரு கோட்டாபடி மாறும். இப்போ நீங்கள் வந்து பிசியாக இருந்தால் வந்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும், எம்பிசியாக இருந்தால் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து, பட் ஓசியாக இருக்கும்போது 20 to 30 வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் எலிஜிபிள். ஸோ காக்கி சட்டை போடுறதுக்கு நீங்கள் பிரியப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். நம்ம வராண்டா ரேஸ்லையும் காக்கி சட்டை பேட்ச் போயிட்டுருக்கு, அதில் ஜாயின் பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.